அட்காவர்களே, இன்று நாம் எதை பற்றி விவாதம் செய்ய போகின்றோம்? ஹுசூர், நேற்று தர்பாரில் எடுத்த முடிவு நல்ல பலனை கொடுத்திருக்கிறது. கூறுங்கள். ஹுசூர், இந்து மதத்தை சேர்ந்த சிலர் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார்கள். யாத்திரைக்கு வரியை ரத்து செய்ததை முன்னிட்டு தங்களுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு அன்பு பரிசளிக்கவும் வந்திருக்கிறார்கள். நன்றி கூறுவதெல்லாம் இருக்கட்டும் அட்கா அவர்களே, ஆனால் அதற்கு பதிலாக நான் அவர்களிடம் பரிசை பெற்றுக்கொள்ள முடியாது. இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஹுசூர், இதை தாங்கள் மறுக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். பரிசுகளை வாங்குவதும் கொடுப்பதிலுமே கசானா காலியாகிவிடும். அதம், நமது கட்டுக்குள் இல்லாத விஷயத்தை பற்றி எண்ணி புலம்புவதில் எந்த லாபமும் இல்லை. ஆகையால் அதை தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பதே நல்லது. வணக்கம் ஷகன்ஷா. ஆதாப். ஷகன்ஷா, தாங்கள் எங்கள் மீது காட்டிய கருணைக்கு நாங்கள் மனமாற எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி கூறுவதற்கு அவசியமில்லை, நான் என் கடமையை தான் செய்தேன். தாங்கள் இந்த கடமையை புரிந்து கொண்டதே மிகப்பெரிய விஷயம். இந்த உலகத்திற்கு ஒரு விஷயத்தை உணர வைத்திருக்கின்றீர். ஒவ்வொருவரும் தன் மதத்தை பின்பற்றுவதும் அவர்கள் தெய்வத்தை வணங்குவதற்கும் அதிகாரம் உள்ளது. அனைத்து மதத்தையும் ஒன்றாக சரிசமமாக பார்க்க வேண்டும் என்பதற்கு தாங்கள் காட்டிய உதாரணம் இந்த உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும். தாங்கள் யாத்திரை வரியை ரத்து செய்து ஒரு உதாரண புருஷனாக மட்டும் விளங்கவில்லை, எங்கள் தலைமேல் இருந்த பெரிய சுமையை இறக்கி வைத்து விட்டீர்கள். ஷேன்ஷா தன் பிரஜைகளுக்கு தந்தையை போன்றவர். மக்கள் பிரச்சனையை புரிந்து கொள்வதும் அவர்கள் உணர்வுகளை புரிந்து நடந்து கொள்வதும் அவரது பிரதான கடமையாகும். எதிர்காலத்திலும் இதே போல் என் கடமையை செய்ய நான் முயற்சிப்பேன். என் மக்களை மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் நான் வைத்துக் கொள்வேன். மாண்புமிகு ஷகன்ஷா அவர்களுக்கு நாங்கள் ஒரு சிறிய பரிசை எடுத்து வந்திருக்கிறோம், தயவு கூர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு எப்போதும் தங்களுடைய பிரார்த்தனையும் தங்களுடைய அன்புமே போதுமானது, வேறு எந்த பரிசும் எனக்கு தேவையில்லை. தயவு கூர்ந்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைவோம். இவர்களை பார்த்தீர்களா? ஷஹன்ஷாவை தங்கள் வசப்படுத்திக் கொள்ள பார்க்கிறார்கள். ஆம் ஆம், இந்த இந்துக்கள் குரானை பரிசாக அளித்து ஷஹன்ஷாவை தங்கள் பக்கம் இழுத்துக் கொள்ள பார்க்கிறார்கள். தாங்கள் சரியாக கூறினீர்கள், இந்த பரிசை என்னால் நிச்சயம் மறுக்க முடியாது. அப்போது என்னுள் பிறந்த உணர்ச்சிகளுக்கு வார்த்தையே இல்லை. இந்துக்கள் புனித குரானை காணிக்கையாக வழங்கிய போது ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொண்டேன். எந்த பிறையை பார்த்து ஈத் பண்டிகையை அறிகிறார்களோ அதே நிலவை பார்த்துதான் இந்துக்கள் கர்வா சோத்தை கொண்டாடுகிறார்கள். எனக்கு என்ன தோன்றியது என்றால், அந்த குதாவுக்கே மதபேதம் இல்லாத போது குதாவின் சேவகனாகிய நாம் ஏன் மதபேதம் பார்க்க வேண்டும்? யா குதா, நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் தயவு செய்து என்னுடைய தவறுகளை மன்னித்து விடுங்கள். ஜோதா பேகம் அவர்களை விரைவாக ஆக்ராவுக்கு அனுப்பி வையுங்கள். Thank you.
அப்போது என்னுள் பிறந்த உணர்ச்சிகளுக்கு வார்த்தையே இல்லை. இந்துக்கள் புனித குரானை காணிக்கையாக வழங்கிய போது ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொண்டேன். எந்த பிறையை பார்த்து ஈத் பண்டிகையை அறிகிறார்களோ அதே நிலவை பார்த்துதான் இந்துக்கள் கர்வாச்சோத்தை கொண்டாடுகிறார்கள். எனக்கு என்ன தோன்றியது என்றால், அந்த குதாவுக்கே மதபேதம் இல்லாத போது குதாவின் சேவகனாகிய நாம் ஏன் மதபேதம் பார்க்க வேண்டும்? யா குதா, நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் தயவு செய்து என்னுடைய தவறுகளை மன்னித்து விடுங்கள். ஜோதா பேகம் அவர்களை விரைவாக ஆக்ராவுக்கு அனுப்பி வையுங்கள். நீ என்னை அழைத்தாயா? ஆம் ஜலால், நான் தான் தங்களை அழைத்திருந்தேன். தங்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. பிரஜைகள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். யாத்திரை வரியை ரத்து செய்து நல்ல காரியம் செய்திருக்கிறீர்கள். இது மிகவும் நல்ல செய்தி. ஆச்சரியம், நீ மகிழ்ச்சி அடைகிறாயா? ஆனால் சிலர் என்னுடைய இந்த முடிவால் மகிழ்ச்சியாக இல்லையே. நான் இந்துக்களுக்காகவே இந்த முடிவை எடுத்துள்ளேன் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஜலால், தாங்கள் இவ்வாறு யோசிக்காதீர்கள். உண்மையை கூற வேண்டுமென்றால் மற்றவர்கள் என்ன யோசிக்கிறார்கள், என்ன கூறுகிறார்கள், இதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது, ஒருபோதும் தாங்கள் தவறான முடிவை எடுக்க மாட்டீர்கள். பார்த்தீர்களா, பிரஜைகள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். தாங்கள் எடுத்த முடிவு சரியானதுதான். நன்றி ருக்கையா. நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இந்த முடிவை நான் வெகு தாமதமாக எடுத்துள்ளேன். இதை முன்பே எடுத்திருக்க வேண்டும் என்று. அப்படி என்றால் உனக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு முறை நானும் ஜோதா பேகமும் ஷேக் சலீம் அவர்களை சந்திக்க சென்றோம். ஒரு சாமானிய மனித வேடத்தில் அங்கு நடந்ததை நானே என் கண்களால் பார்த்தேன். அதற்கு நானே ஒரு சாட்சி. இந்த முடிவை நான் அன்றே எடுத்திருக்க வேண்டும். பரவாயில்ல, இருக்கட்டும் ஜலால், இதுவும் ஒரு நல்லதுக்காகத்தான். இந்த நல்ல காரியத்தை நாம் கொண்டாடலாமா? வாருங்கள், நாம் இருவரும் சதுரங்கம் விளையாடலாம். நான் உன்னோடு நிச்சயமாக விளையாடுவேன், ஆனால் இப்போது முடியாது, எனக்கு வேலை இருக்கிறது. அதனால் நான் இப்போது சென்று வருகிறேன். ஜலால், தாங்கள் சொல்வதை நான் கேட்க போவதில்லை. தாங்கள் அனைவரை பற்றியும் கவலைப்படுகிறீர்கள், ஆனால் நான் தங்களுடைய நெருங்கிய தோழி, விசேஷ பேகமும் கூட. ஆனால் என்னை பற்றி தாங்கள் கவலைப்பட மாட்டீர்களா? செல்லுங்கள். சரி ருகையா, ஆனால் ஒரே ஒரு ஆட்டம் மட்டும்தான். சரி, ஆனால் தாங்களே அடுத்த ஆட்டம் ஆடுவோமா என்று கேட்க போகிறீர்கள், அது உறுதி. தங்களுடைய முறை. இடையூறுக்கு மன்னிக்கவும் பேகம், வெளியில் ஒரு. உனக்கு எத்தனை முறை கூறுவது? நான் ஷெகன்ஷாவுடன் இருக்கும் பொழுது எந்த இடையூறும் எனக்கு பிடிக்காது என்று. ஆமூசூர், ஆனால் முடியாது என்றால் முடியாது. ஒரு தடவை சொன்னால் புரியாதா? இப்படி கோபப்படுவது நல்லதில்லை. என்ன விஷயம்? உசூர், அமீரில் இருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வந்துள்ளது. அமீரில் இருந்தா? செய்தி வந்தால் என்ன? அந்த செய்தியை பிறகு படித்துக் கொள்ளலாம். முதலில் செல். இல்லை ருக்கையா, அதை நான் உடனே தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏதாவது முக்கியமாக இருக்கலாம். நான் இப்போதே வருகிறேன். ஆமீர், ஆமீர், ஆமீர். அவள் இங்கிருந்து சென்று விட்டாலும் அங்கு இருந்து கொண்டே எனது ஜலாலை அவள் பக்கமாக இழுத்துக் கொண்டிருக்கிறாள். தங்களுக்கு ராஜா வார்மல் அவர்கள் இந்த செய்தியை அனுப்பினார்கள். உத்தரவு தாருங்கள் ஷெஹன்ஷா. இதில் ஒரு செய்தி வந்திருக்கிறது, இதை சற்று படித்து காட்டு. ஆனால் ஜலால், நாம் சதுரங்கம் விளையாடிக் கொண்டிருக்கிறோம். நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன் ருக்கையா, நாம் ஒருமுறை அல்ல இருமுறை விளையாடலாம். ஆனால் அதற்கு முன்பாக நீ இந்த செய்தியை படித்து காட்டு. ஆகட்டும், ஆனால் என்னுடன் விளையாட வேண்டும். நிச்சயமாக, முதலில் இதை படி. ஷெஹன்ஷாவிற்கு பார்மலின் வணக்கங்கள்.
தங்களுக்கு இந்த செய்தியை கூற நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் என் மகள் ஜோதா ஆக்ரா திரும்புவதற்கான முடிவை எடுத்துவிட்டார். மேலும் படி. சரி, இந்த செய்தியை நான் அனுப்புவதற்கு முன்பாகவே ஜோதா தனது சகோதரர்களுடன் அங்கு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தி தங்களுக்கு கிடைக்கும் பொழுது அவர் தனது பாதி யாத்திரையை முடித்திருப்பார். அந்த கடவுள் தங்களை ஆசீர்வதிப்பார். ராஜா பார்மல். அப்படி என்றால் ஜோதா பேகம் என்னை மன்னித்து விட்டார். யாக்குதா, நீங்கள் என் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். இப்போது நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பதை என்னால் கூற முடியவில்லை. ருக்கையா, ருக்கையா, நான் உன்னோட பிறகு சதுரங்கம் விளையாடுகிறேன். இப்போது முதலில் நான் ஜோதா பேகத்தை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். நீ என் வாழ்க்கையின் மிகவும் சந்தோஷமான செய்தியை படித்து காண்பித்திருக்கின்றாய். நன்றி. என்னுடைய மனைவி உங்கள் மகள் திரும்ப வந்து கொண்டிருக்கிறார். என்ன, மீண்டும் ஒருமுறை கூறு ஜலால். தாயே, இப்போதுதான் ஆமீரில் இருந்து செய்தி வந்தது. ஜோதா பேகம் ஆக்ராவிற்கு வந்து கொண்டிருக்கிறாராம். ஜலால், எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தியை கூறியிருக்கிறாய் என்று தெரியுமா? யாக்குதா, உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள். கடைசியில் என்னுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு விட்டார். சலீமா பேகம், என்னை சற்று கிள்ளி விடுங்கள். இப்பொழுது நான் கேட்ட இந்த செய்தி நிச்சயம் கனவாக இருந்துவிடக் கூடாது. இது கனவல்ல தாயே, இது உண்மை. நான் செய்த தவறு மன்னிக்க முடியாத ஒன்று என்று எனக்கு தெரியும். ஆனால் அவர் என்னை மன்னிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. என்னை மன்னித்து விட்டார். ஜலா, நடந்த விஷயங்களை நினைத்து வருத்தப்படுவதில் எந்த லாபமும் இல்லை. நடந்து முடிந்ததை உனக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இனி இவ்வாறு நடக்காதவாறு பார்த்துக்கொள். ஜலா, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் இருவரும் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கையோடு இருங்கள். இனி ஒரு புது வாழ்வை தொடங்குங்கள். இப்பொழுது நீங்கள் தொடங்க போகும் வாழ்க்கையை சந்தோஷத்தோடு கொண்டாடி மகிழுங்கள். திரும்பி வரும் நம் ஜோதாவை சந்தோஷமாக நாம் வரவேற்க வேண்டும். ஜலா, நிச்சயமாக அவ்வாறே ஆகட்டும். தாய், முகலாய ராஜ்யத்தின் பேகம் தங்களுடைய மகள் என்னுடைய மனைவி ஆக்ராவின் ஒளி திரும்ப வந்து கொண்டிருக்கிறது. அவர் வருகிற மகிழ்ச்சியை அரண்மனையில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, இந்த ஆக்ராவே கொண்டாட வேண்டும். தாயே, அவரால் தான் நான் இப்போது இந்த மண்ணில் மட்டுமல்ல பிரஜையின் மனதிலும் ராஜ்யம் செய்து கொண்டிருக்கின்றேன். அவரால் தான் நான் ஜில்லிலாகியாக ஆனேன். அவரால் தான் கடவுளுக்கு அடுத்தபடியாக பிரஜைகள் என்னை நம்புகிறார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தாயே. அவருக்கு அளிக்கப் போகும் வரவேற்பை இந்த உலகமே திரும்பி பார்க்க போகிறது. இதை யாரும் மறக்க மாட்டார்கள். சலீமா பேகம், தாங்கள் எனக்கு உதவ வேண்டும். ஆணையிடுங்கள் ஷாயின்ஷா. அந்த புறத்தின் அனைத்து ஏற்பாடுகளையும் தாங்கள் தான் செய்ய வேண்டும். ஜோதா பேகத்தின் அறையை அலங்கரிக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பையும் உங்களிடம் நான் ஒப்படைக்கின்றேன். இந்த பொறுப்பை செய்வதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஷாயின்ஷா. தாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தங்கள் முகத்தில் புன்னகையை காண்கிறேன். உண்மையாகவே இன்று நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். முதல் முறையாக எனது வாழ்க்கையில் இதை நான் உணர்கிறேன். எப்போதும் இதே போல் இருக்க ஆசைப்படுகிறேன். தாயே, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தாங்கள் என்னை மன்னித்திருப்பீர்கள் என்று. எனக்கு விடை கொடுங்கள் தாயே.
தாங்கள் அனைவருக்கும் தெரியும், ஜோதா பேகமாக வந்து கொண்டிருக்கிறார். அதனால் உங்களது பொறுப்புகள் என்னவென்பதை அனைவரும் தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஆட்காவர்களே, நான் என்ன விரும்புகிறேன் என்றால், சில அதிவேக குதிரை வீரர்களை ஆங்காங்கே அமீரின் வழியில் நிறுத்தி வையுங்கள். ஜோதா பேகம் நெருங்கும் செய்தியை ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு தெரியப்படுத்துமாறு கூறுங்கள். ஜோதா பேகம் இப்போது எங்கிருக்கிறார் என்று தெரியப்படுத்துங்கள். தங்கள் ஆணைப்படியே நடக்கும். தாங்கள் மீண்டும் வருவதால் எனக்கு மகிழ்ச்சி ஜோதா பேகம். ஆனால் வருத்தம் என்னவென்றால், தாங்கள் எனக்காக வரவில்லை, ஜலாலுக்காக வருகின்றீர்கள். மான்சேன், ஜோதா பேகத்தின் வரவேற்பு ராஜபுத்திர முறையில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்கள் அத்தை இந்த கோட்டையின் ஒரு பொக்கிஷம், அதனால் அவருடைய வரவேற்பில் எந்த ஒரு குறைபாடும் இருந்துவிடக் கூடாது. மான்சிங், சில முக்கிய அதிகாரிகளை அழைத்துக் கொண்டு நீங்கள் ஜோதா பேகத்திடம் சென்று விடுங்கள். வீரர்கள் படை சூழ அவர் இங்கு வர வேண்டும். அவர் இங்கிருந்து வேதனையோடு சென்றார், ஆனால் வரும்பொழுது அந்த சுவடையை இருக்கக்கூடாது. சித்தம் ஷெஹன்ஷா, தங்கள் கட்டளை நிறைவேற்றப்படும். எனக்கு விடையளியுங்கள். ஆக்ராவை அலங்கரிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு ஷெரிஃபுதீன். ஆக்ராவை ஒரு மணப்பெண்ணை போல அலங்கரிக்க வேண்டும். இந்த ஆக்ராவை அவருடைய வருகைக்காக வழி மீது விழி வைத்து மிகவும் ஆர்வமாக காத்துக் கொண்டிருக்கிறது. அவர் வரும் வழியெல்லாம் பூஞ்சோலையாக இருக்க வேண்டும். காற்றின் சேனாயின் இன்னிசை மிதக்க வேண்டும், மற்றும் உதவிக்காக உனக்கு ஷாபுதீன் மற்ற எல்லா வேலைகளையும் செய்வார். நீ என்ன யோசிக்கிறாய் ஷெரிஃபுதீன்? ஜோதா பேகம் வெகு தூரத்தில் இல்லை, உனக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன. அவ்வாறே செய்கிறேன் ஷகன்ஷா. தொடர்ந்துள்ளவர்களே, ஆக்ராவின் கோட்டையில் இருந்தே நான் ஜோதா பேகத்தை வரவேற்கப் போகிறேன். இந்த ஏற்பாடுகள் அனைத்தும் சீராக நடக்கின்றதா என்று தாங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். சரித்திரமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு அவருடைய வரவேற்பு இருக்க வேண்டும். தங்கள் ஆணை செயன்ஷா. தங்களுக்கு தெரியாது ஜோதா பேகம், தாங்கள் வருவதால் நான் எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று. என் மனசுமையை இன்றுதான் நான் இறக்கி வைத்தேன். தெரியுமா மோதிபாய், ஆமீரிலிருந்து செய்தி வந்துள்ளது, ஜோதா பேகம் ஆக்ரா வருகிறாராம். ஷெஹன்ஷா அவருடைய வருகையை பிரமாதமாக கொண்டாட போகிறாராம். உண்மையாகவா கிருஷ்ணா? உனக்கு 1000 கோடி நன்றிகள். என் ஜோதா ஆக்ரா வருகிறாள். நான் இப்பொழுதே அவருடைய அறையை அலங்காரம் செய்ய வேண்டும். ஜோதா, உன்னுடைய இந்த வருகையால் இரண்டு போன ராஜ்யமே பிரகாசமாக போகிறது. அனைத்து ஏற்பாடுகளும் பிரமாதமாக இருக்க வேண்டும். ஆதாப் ஷான்ஷா. ஆதாப் அத்காவர்களே, தாங்கள் குதிரை வீரர்களை அனுப்பி வைத்து விட்டீர்கள் அல்லவா? ஜோதா பேகம் நெருங்கும் செய்தி எனக்கு தெரிந்தாக வேண்டும். தங்கள் கட்டளையை அமல்படுத்தி விட்டேன். தங்கள் முகத்தில் புன்னகையை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது உண்மைதான் அக்கா அவர்களே. ஜோதா பேகமின் வாழ்க்கையை விட்டு சென்ற பிறகு அனைத்து மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் நான் இழந்திருந்தேன். ஆனால் இன்று நான் மிகவும் மன மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். இன்று எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று என்னால் கூற முடியவில்லை அக்கா அவர்களே. ஷெகன்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். ஜோதா பேகம் அவர்கள் ஆமீருக்கும் ஆக்ராவிற்கும் இடையே இருக்கும் தூரத்தை பாதிக்கும் மேல் கடந்து விட்டார். மிக நல்ல செய்தியை கூறியிருக்கிறாய், அதற்கு பரிசாக இதை வைத்துக் கொள். நன்றி ஷெகன்ஷா. நான் தங்களுடைய வருகைக்காக மிகவும் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறேன் ஜோதா பேகம். தாங்கள் என்னோடு இல்லாத ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு யுகமாக இருந்தது. நான் உங்களுக்காக எவ்வளவு ஏங்கி இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது.
என்னமோ கோபித்துக் கொண்டு போனாள். செயின்ஷா அழைத்த போது வரமாட்டேன் என்று மறுத்து விட்டாள். இப்பொழுது அவளை வருகிறாள். நீ கூறுவது சரிதான். இவை அனைத்தும் உனக்கு தெரிந்திருந்தால் ஜோதா பேகத்தின் இடத்தில் நீ இருந்திருப்பாயே. நீ என்ன கூற வருகிறாய்? காதல், சுய கௌரவம், இதற்கெல்லாம் அர்த்தம் என்னவென்று உனக்கு தெரியாது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஜோதா பேகம் திரும்பி வரப்போகிறார். முகலாய சாம்ராஜ்யத்தில் இதுபோல் என்றுமே நடந்ததில்லை. முகலாய ராஜ்யத்தின் ஷெகன்ஷா மனைவி மீது கோபித்துக் கொண்டு அவரை தாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் போனவர் போனவர்தான். ஆனால் ஜோதாவிடம் ஏதோ இருக்கிறது. தங்களிடம் கோபித்துக் கொண்டு சென்றவளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் நான் உங்களது தோழி, என்னை பற்றி கவலையே இல்லையா? இதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஜலால். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஜலால்? ஜோதா பேகத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு நன்றாக தெரியும் ஜலால், தாங்கள் ஜோதா பேகத்தின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதோடு நானும் இந்த விஷயத்தை கேட்டவுடன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் இவ்வாறு காத்திருந்தால் மட்டும் ஜோதா பேகம் விரைவாக வந்துவிட மாட்டார். அதுவும் உண்மைதான் ருக்கையா. ஆனால் என்ன செய்ய, என் மனம் அதை கேட்க மறுக்கிறது. இப்போது யாரிடமும் பேச மனமில்லை, ஓய்வெடுக்கவும் விருப்பம் இல்லை. என் இதயத்தில் இப்போது இருப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அது என்னவென்றால், ஜோதா பேகத்தை எப்போது காண்பேன் என்பது. ஷெகன்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். ஜோதா பேகம் அவர்கள் ஆக்ராவிலிருந்து சிறிது தூரத்தில் தான் இருக்கின்றார். அவர் தற்பொழுது சீத்தல் கைரா இடத்தை நெருங்கிவிட்டார். நாளை மதியத்திற்குள் அவர் ஆக்ராவிற்கு வந்து விடுவார். சுப்ஹான் அல்லாஹ், இந்த மகிழ்ச்சியான செய்தியை கூறியதற்கு இதை பரிசாக வைத்துக் கொள். நீ கேட்டாயா ருக்கையா பேகம், அவர் இப்போது ஆக்ராவை நெருங்கிவிட்டாரா? இன்னும் ஒரே ஒரு இரவுதான். இன்று இரவு கழிந்தவுடன் நாளை காலை அவர் ஆக்ராவிற்கு புறப்பட்டு விடுவார். நாளை மதியம் என் கண் முன்பு இருப்பார். இது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி ஜலால். இப்பொழுது எனக்கு தாங்கள் விடை தாருங்கள். நேரம் குறைவாக இருக்கிறது. ஏகப்பட்ட ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். சென்று வருகிறேன். நீ இப்படி செய்வதை பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி. தங்களுடைய சந்தோஷம்தான் என்றுமே எனக்கு முக்கியம் ஜலால். தங்களை விட்டு விலகாமல் இருப்பதற்காக அந்த ஜோதா வேகத்துடன் நெருக்கமாக இருப்பதை போல் நடிக்க வேண்டும். எனக்கு அனுமதி தாருங்கள். ஹுதாஃபிஸ். இத பாருங்கள், இங்கு வாருங்கள். ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அனைத்து அலங்காரமும் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும். அரண்மனையின் எல்லா இடங்களிலும் அலங்காரம் இருக்க வேண்டும். உனக்கு ராஜபுத்திரர்களின் வழிமுறைகள் என்னவென்று தெரியும் அல்லவா? ஜோதா பேகத்தை அவர்களது வழிமுறையிலேயே நாம் இங்கு வரவேற்க வேண்டும். அதனால் இந்த விஷயத்தில் எந்த குறையும் ஏற்பட்டுவிடக் கூடாது. சரி, நீங்கள் செல்லுங்கள். பிறகு நீ சமையலறையில் இருப்பவள் தானே? ஜோதா பேகத்திற்கு பிடித்த உணவுகளை நீ சமைக்க வேண்டும். ஏதாவது உதவி தேவைப்பட்டால் மோதிபாயை கேளுங்கள். செல்லுங்கள் இங்கிருந்து. ஆதாப் ருக்கையா பேகம். ஆதாப். தங்களது உடல்நிலை எப்படி இருக்கிறது மகாமகா? என் உடல்நிலை நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் உங்களின் உடல்நிலைதான் சரியில்லாதது போல் தோன்றுகிறது. அதெல்லாம் எனது எதிரிக்குத்தான் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு துன்பம் வரக்கூடாது என்று அந்த எதிரி கூட நினைப்பான். உங்களுடைய இடத்தை தட்டி பறித்தவளுக்காக இன்று இவ்வளவு வரவேற்பு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறீர்களே. மகாமங்கா, தங்களிடம் நான் இதற்கு முன்னாடி பல முறை சொல்லியிருக்கிறேன். ஜலாலின் வாழ்க்கையில் எனது இடத்தை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. ஜோதா பேகம் இங்கு வந்தாலும் வராவிட்டாலும் அதன் விளைவாக எனக்கு எந்த பங்கமும் ஏற்படாது. இந்த அலங்கார ஏற்பாடுகளை கூற வேண்டுமென்றால் இவை அனைத்தும் ஜலாலின் மகிழ்ச்சிக்காக செய்கிறேன். ஏன் என்று தங்களுக்கு தெரியுமா? நானும் ஜோதாவும் சண்டையிட்டுக் கொண்டு தாங்கள் செய்த தவறை என்றுமே நான் செய்ய நினைக்கவில்லை. ஜலாலுடன் நான் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றால் ஜோதாவுடனும் நான் நெருக்கமாக இருக்க வேண்டும்.
ஜலாலின் அருகில் இருந்து கொண்டே ஜோதாவை அவரிடமிருந்து பிரிப்பதற்கான வழிகளை நான் அறிந்து கொள்வேன். இவ்வளவு கூறியதற்கு பதிலாக ஒன்றே ஒன்றை கூறியிருந்தால் நான் புரிந்து கொண்டிருப்பேன். நீங்கள் இப்பொழுது அந்த ஜோதாவை பார்த்து பயப்படத் தொடங்கிவிட்டீர்கள் போலிருக்கிறது. இது பயம் அல்ல மகாமங்கா, புத்திசாலித்தனம். காற்று அடிக்கும் திசையை நோக்கி செல்வதுதான் நல்லது. எவன் ஒருவன் காற்றை எதிர்த்து நிற்கிறானோ அவன் தங்களை போல் தோற்று விடுவான். சென்று வருகிறேன். வா. மான்சிங், வணக்கம் சித்தப்பா அவர்களே. அத்தை இவ்வாறு இருக்கிறார், நன்றாக இருக்கிறாள். வணக்கம் அத்தையாரே. நன்றாக இர மான்சிங், நீ இங்கு? ஆமத்தை, நான் தங்களை வரவேற்பதற்காக வந்தேன். இங்கிருந்து ஆக்ராவிற்கு நான் தான் தங்களை அழைத்துச் செல்வேன். இன்று இரவு நீங்கள் ஓய்வெடுக்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன். நாளை சூரியன் உதித்ததும் ஆக்ராவிற்கு புறப்படலாம். வாருங்கள் அத்தை. ஆச்சரியமாக இருக்கிறது குசூர், ஏதோ ஈத் நாளை கொண்டாடுவது போல் ஜோதாவின் வருகையை கொண்டாடுகிறார்கள். எனக்கு அனைத்தும் தெரியும், பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதை எனக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சென்று வேலையை கவனி. செல். என்ன ஆயிற்று ஆதகம், ஏன் கவலையாக இருக்கிறாய்? பிறகு என்ன செய்வது தாய், பெரிய ராஜ்யங்களை வென்று வந்த பொழுதிலும் இவ்வாறான வரவேற்பு கிட்டியதே இல்லை. ஜலாலுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. நம் ராஜ்யத்தின் பெரிய அதிகாரிகளை ஜோதாவை வரவேற்க அனுப்பிவிட்டான். அவனுக்காக ஓயாமல் உழைத்தீர்கள், ஆபத்தை எதிர்கொண்டீர்கள், ராஜதந்திரங்கள் செய்தீர்கள். ஆனால் என்ன பிரயோஜனம்? அந்த ஜோதா பேகம் மீண்டும் அவைக்கு வரப்போகிறாள். கோலாகலமான வரவேற்பு, நான் மீண்டும் அதே போல் சலாம் அடித்துக் கொண்டிருக்க வேண்டும். இது என் அழிவிற்கான முதல் அடி தாயே, முதல் அடி. அழிவு நமக்கு இல்லை, இந்த முகலாய ராஜ்யத்திற்கு தான். ஆதகம் தீய விளைவுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எந்த முகலாய ராஜ்யம் தன் காலடிக்கு கீழ் ஹிந்துஸ்தானை வைத்திருந்ததோ இன்று ஒரு இந்துராணியின் சேலை முந்தானையால் அஸ்தமனமாகி கொண்டிருக்கிறது. முன்பு முகலாய ராஜ்யம் ராஜபுத்திரர்களை தன் முன் தலை குனிய வைத்தது. ஆனால் இன்று ஒரு இந்து ராணியின் முன்னால் தலை குனிந்து நிற்கிறது. ஜலாலுடைய ராஜ்யம் இனி இந்துவுடைய ராஜ்யமாக மாறப்போகிறது. நம்முடைய மக்கள் தன்னுடைய ராஜ்யத்திலேயே அடிமையாக இருக்க போகிறார்கள். நான் உயிரோடு இருக்கும் வரை அது நடக்காது தாயே. உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ பார்த்து கொண்டுதானே இருந்தாய். உன் கண் முன்புதானே ராஜா பார்மல் அவர்களையும் இளவரசர் பகவான் தாசையும் ஜலால் முன்சி பாக்கினான். அந்த மான்சிங்குக்கும் தர்பாரில் முக்கிய இடத்தை கொடுத்தான். முகலாய ராஜ்யத்தின் தேச துரோகியான சிவானி மற்றும் தேஜ்வந்திற்கு விடுதலை கொடுத்தான். பிறகும் அவர்களுக்கு முக்கியமான இடத்தை அளித்தான். பிறகு இப்பொழுது அந்த தொடர்மல் கஜானாவின் வரவு செலவு கணக்கை பார்த்து வருகிறார். ஆனால் அதகம் உன்னால் அவர்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை. பார்த்து கொண்டு தான் இருக்கிறாய். தாங்களே கூறுங்கள், நாங்கள் என்னதான் செய்ய வேண்டும்? கிளைகளை வெட்டினால் மரத்தை சாய்க்க முடியாது. மரத்தை அகற்ற வேண்டுமெனில் வேரின் ஆழம் வரை செல்ல வேண்டும், வேரை வெட்ட வேண்டும். யாரெல்லாம் ஜலாலுக்கு நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் ஜலாலிடம் இருந்து பிரிக்க வேண்டும். அவர்களை வெட்டி எரிய வேண்டும், ஒழிக்க வேண்டும். மான்சிங், தோடர்மல், அத்கா, பேகம் ஜோதா, இவர்களை முதலில் ஜலாலிடமிருந்து பிரிக்க வேண்டும். இவர்களில் மிகவும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவர் யார் என்றால் அத்காதான்.
நீங்கள் சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். மான்சிங், எனக்கு ஒன்று புரியவில்லை. நீ எதற்காக இங்கு வந்தாய்? நான் ஆக்ராவிற்கு தானே வருகிறேன். ஷெஹன்ஷா தங்கள் வருகைக்காக மிகப்பெரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். தங்களை வரவேற்கவும் அவர்தான் எனக்கு கட்டளையிட்டார். அரண்மனையில் சில ஏற்பாடுகளை செய்ய அவர் அங்கேயே தங்கிவிட்டார். ஷெஹன்ஷா எப்படி இருக்கிறார்? தங்கள் வருகைக்கான செய்தி கிடைக்கும் வரை வருத்தமாகத்தான் இருந்தார். ஆனால் தாங்கள் வருவதாக செய்தி கிடைத்தவுடன் அவருடைய முகம் திடீரென்று பிரகாசமாக மாறிவிட்டது. நீங்கள் இல்லாத நாட்களில் அவர் மிகவும் வருத்தத்தோடு தான் இருந்தார். ஷெகன்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். மான்சிங் அவர்களின் கூடாரத்தில் ஜோதா பேகம் அவர்களை தங்க வைத்து விட்டாராம். நாளை மதியத்திற்குள் ஜோதா பேகம் ஆக்ரா வந்து சேர்ந்து விடுவாராம். இந்தா, இது உன்னுடைய பரிசு. நன்றி ஷெகன்ஷா. அவர் எனக்காக ஏதாவது செய்தி அனுப்பினாரா? அவர் தங்களிடம் நிறைய பேச விரும்புகிறார் அத்தை. ஆனால் அவரிடம் எதையும் கூறவில்லை. தங்களை நேரில் சந்தித்து எல்லாவற்றையும் பேச நினைக்கிறார். அது சரி. ஆக்ராவிற்கு செல்ல இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? சிறிது தூரமே இருக்கிறது அத்தையாரே. நாளை மதியத்திற்குள் நாம் அங்கு சென்று விடலாம். நான் விரைவாக ஆக்ரா செல்ல வேண்டும். என்னுடைய கோபம் பிடிவாதத்தினால் நான் தவறி இழைத்து விட்டேன். அத்தை, சலீமா பேகம், ரஹீம், இவர்கள் மனதை நான் புண்படுத்திவிட்டேன். இவர்கள் என்னை மனதார ஏற்றுக்கொண்டவர்கள். உண்மையாக மான்சிங், இவர்கள் நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. பிறகு சென்ஷா ஞாபகம். நள்ளிரவு அத்தை. தங்களுடைய வருகை செய்தி கிடைக்கும் வரை அவர் கவலையாகத்தான் இருந்தார். ஆனால் தாங்கள் வருவதாக செய்தி கிடைத்தவுடன் அவருடைய முகமே பிரகாசமடைந்து விட்டது. நீங்கள் இல்லாத நாட்களில் கவலையோடு தான் இருந்தார். ஆதாப் ஷாயின்ஷா. வாருங்கள் சலீமா பேகம். ஜோதா பேகம் ஆக்ராவின் நெருங்க நெருங்க தங்கள் நிம்மதி அறிவீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் இங்கு வந்து தங்களை பார்த்தால் அவ்வாறு சிறிதும் எனக்கு தோன்றவில்லை ஷாயின்ஷா. சரியாக கூறினீர்கள் சலீமா பேகம். இந்த இரவு என் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய இரவாக போகிறது. இந்த இரவு எப்போது முடியும்? எப்போது புதிய சூரியன் உதிப்பான்? எப்போது ஜோதா பேகத்தின் கதிர்கள் இங்கு உதிக்கும் என்று ஆவலோடு காத்துக்கொண்டிருக்கிறேன். தாங்கள் இத்தனை நாட்கள் காத்து விட்டீர்கள் ஷாயின்ஷா. இன்னும் ஓர் இரவு தானே? ஏனென்றால் நாளை ஆக்ராவில் மட்டுமல்ல, தங்களுடைய மற்றும் ஜோதா பேகத்தின் வாழ்க்கையிலும் கூட ஒரு புது சூரியன் உதிக்கப் போகின்றான். சலீமா பேகம், தாங்கள் ஒரு பெண்ணாக இருப்பதனால் தங்களுக்கு இந்த விஷயம் புரியும். அதனால் நான் உங்களிடம் இதை கேட்க விரும்புகிறேன். நாளை காலை நான் ஜோதா பேகத்தை பார்க்கும் போது அந்த நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எப்படி என்னை தயார் செய்து கொள்வது? அவரிடம் என்ன பேசுவது? தங்களுடைய எதிரிகளுக்கு கூட தங்களை நினைத்தால் ஆட்டம் கொள்ளும், நடுநடுங்குவார்கள். அந்த ஷாயின்ஷாவா, தாங்கள் தங்கள் நிலைமை எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. உங்களுடைய பேகத்தை சந்திப்பதற்கு தாங்கள் ஏன் இவ்வளவு படபடப்போடு இருக்க வேண்டும்? சலீமா பேகம், இதுவரை நான் நிறைய யுத்தங்கள் புரிந்திருக்கிறேன். ஆனால் முதல் முறையாக இது என் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. தாங்கள் எதையும் உரைக்கவே தேவையில்லை ஷாயின்ஷா. ஏனென்றால் காதல் என்றாலே சொல்லித் தெரிவதில்லை. இதழ்கள் மூடியிருந்தாலும் அனைத்தையும் அது கூறிவிடும். தங்களுக்கு ஒன்று தெரியுமா? காதலில் இரு இதயங்கள் இணையும் போது எதையுமே கூறாமல் அவர்கள் இருவரும் பேசிக் கொள்வார்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வார்கள். தங்கள் காதலை பகிர்ந்து கொள்வார்கள். தங்களுக்கும் ஜோதா பேகத்திற்கும் இடையில் இவ்வாறுதான் நடக்கின்றது என்று நான் நம்புகிறேன். நன்றி சலீமா பேகம், எனக்கு தைரியம் கூறியதற்கு மிக்க நன்றி. எப்பொழுது தாங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். அனுமதி தாருங்கள். குதா ஆபீஸ் சென்று வாருங்கள். உங்களுடைய பேகத்தை சந்திப்பதற்கு தாங்கள் ஏன் இவ்வளவு படபடப்போடு இருக்க வேண்டும்? சலீமா பேகம், இதுவரை நான் நிறைய யுத்தங்கள் புரிந்திருக்கிறேன். ஆனால் முதல் முறையாக இது என் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. தாங்கள் எதையும் உரைக்கவே தேவையில்லை ஷாயின்ஷா. ஏனென்றால் காதல் என்றாலே சொல்லித் தெரிவதில்லை. இதழ்கள் மூடியிருந்தாலும் அனைத்தையும் அது கூறிவிடும். தங்களுக்கு ஒன்று தெரியுமா? காதலில் இரு இதயங்கள் இணையும் போது எதையுமே கூறாமல் அவர்கள் இருவரும் பேசிக் கொள்வார்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வார்கள். தங்கள் காதலை பகிர்ந்து கொள்வார்கள். தங்களுக்கும் ஜோதா பேகத்திற்கும் இடையில் இவ்வாறுதான் நடக்கின்றது என்று நான் நம்புகிறேன். நன்றி சலீமா பேகம்,
எனக்கு தைரியம் கூறியதற்கு மிக்க நன்றி. எப்பொழுது தாங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். அனுமதி தாருங்கள். குதாபிஸ். சென்று வாருங்கள். தாங்கள் வேண்டுமென்றால் ஓய்வெடுங்கள் சலீமா பேகம், எனக்கு இன்று தூக்கம் வராது. இந்த இரவு எப்பொழுது முடிந்து எப்பொழுது சூரியன் உதயமாக போகிறது? எப்பொழுது நான் ஆக்ராவை சென்றடைவேன்? என்னை அழைத்து வர மான்சிங்கை அனுப்பியிருக்கிறார். நான் ஆக்ராவிற்கு சென்றடையும் வரை அவர் தூங்க மாட்டார். என் தூக்கம் தங்களோட சென்று விட்டது ஜோதா பேகம். தாங்கள் இங்கு வந்த பிறகுதான் எனக்கு என் தூக்கம் வரும். நான் செய்த தவறை மன்னித்து விடுங்கள் ஜோதா பேகம். என்னால் ஏகப்பட்ட துன்பத்தை அடைந்து விட்டீர்கள் ஷேன்ஷா. உங்களோடு பேசாமல் இருந்தது என்னுடைய தவறு ஷேன்ஷா. ஆனால் நாளை இது அனைத்தும் சரியாகிவிடும். நான் தங்களிடம் வந்து விடுவேன். தாங்கள் இங்கு வந்து சேர்ந்தால்தான் நான் நிம்மதியாக இருப்பேன் ஜோதா பேகம். ஷஹன்ஷா ஜலாலுதீன் முஹம்மத். 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 ஜோதா பேகம். ஜோதா பேகம். ஜோதா பேகம். ஜோதா பேகம். ஜோதா பேகம். பேகம் ஜோதா. பேகம் ஜோதா. பேகம் ஜோதா. பேகம் ஜோதா. பேகம் ஜோதா. ஷஹன்ஷா ஜலாலுதீன் முஹம்மத். 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 வெகு நாட்களாக இருண்டு கிடந்த இந்த முகலாய ராஜ்யம் ஜோதாவின் காலடி பட்டதும் பிரகாசமாகிவிட்டது. Thank you.
சேஞ்சா எங்கிருக்கிறார்?